மொட்டபாஸ் சிவாஜியோ நாந்தா எம்ஜிஆரும் நாந்தா. ஹாய் நண்பா, நான் தான் உங்களோட ஃபன் வித் கார்த்திக். ஒரு புது கெட்டப்ல வந்திருக்கிறல்ல, யாரும் கலாய்க்காதீங்க. சாமி மொட்டை, அப்புறம் சாமி கண்ணு குத்திடும். இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேன் தான் வந்திருக்கிறோம். பொதுவாக ட்ரிப்ளிகேனில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ஐட்டமு, அப்புறமா இந்த சாட் ஐட்டமு, அப்புறமா முக்கியமாக இந்த பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறமா இந்த பாதாம் பால், மசாலா பால், அதோட மசூதி, இது எல்லாமே ட்ரிப்ளிகேனில் ஃபேமஸ். பொதுவாக ட்ரிப்ளிகேனாலே அல மோதகம், அவ்வளோ கூட்டம். பொதுவாக இங்கே ட்ரிப்ளிகேனுக்கு வந்து ஜாம் ஆகிட்டு தான் போவாங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே ஒரு இடத்துல நான் ஃபுட் பிளாக் பண்ணலான்னு ஒரு பிளானோட வந்தப்போ ஒரு விஷயத்த ஒன்று பார்த்தேன். இந்த இடத்துல ஸ்னூக்கர்ஸ் கேம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம் தான் இந்த இடம். ஏன் கேட்குறீங்கன்னா, ஒரு சந்து மாதிரி இருக்குது, லிட்ரலாக ஒரு வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னாங்க. கீழே ஒரு டெய்லர் அண்ணா இருப்பார், அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு தெரியக்கூட இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒரே வீடு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லிட்ரலாக பார்ப்பீங்க, என் ஆப்போசிட்டில் ஒரு கதவு மாதிரி தான் இருந்தது. அப்படி திறந்து உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா, அடே என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கேமிங்கா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் அந்த என் ஸ்லாட்டில் ஆடணும். வாங்க போகலாம். கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு நல்ல இடத்துல தான் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வரவங்க கூட பேர் ஆகிட்டு அவங்க அந்த கேம் ஆடுவாங்க. ஏன்னா இங்கே வரவங்க எல்லாருமே ஓன நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் வரமாட்டாங்க, வரவங்க சிங்கிள் வந்து இவங்க மொத்தமாக ஆடுற மாதிரி எல்லாரும் ஆடுவாங்க. இந்த சாட்டர்டே சண்டே பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் இருக்குது, செவன் டேஸும் இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டே தான் ரொம்ப கூட்டமே அதிகமாக இருக்கும், மார்னிங் முடியவே டைம் அதிகமாகிடும், இயர்லி மார்னிங் வரைக்கும் ஆகிடும் சாட்டர்டே சண்டே மட்டும். இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குது ப்ரோ? என்ன வேணும்? மேகி இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என் பிரதர் தான் ரன் பண்ணுறாரு, நான் ஜஸ்ட்டு சும்மா வந்திருக்கேன். ஆனால் அவர் இதில் பேச வரல, ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் தான் இதில். ஸோ கற்றுக்கிறவங்களுக்கு அவர் லேர்ன் பண்ணி டீச் பண்ணுவார். அதுக்கு எதுவுமே இல்லை, வந்து கேம் ஆடினா போதும், எல்லோரும் விளையாடணும். இது வந்து சின்ன போர்டு பெரிய போர்டுலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் என்ன? ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக வந்து இது வந்து மீடியம் சைஸ் போர்டு. ஓகே. ஆக்சுவலாக இது மீடியம் சைஸ் போர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வரும் இந்த போர்டு. ஸ்டாண்டர்ட் போர்டு இருக்குது, ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ஆடுற மாதிரி அந்த போர்டு இது, அதெல்லாம் உங்களுக்கு 1 ஹவருக்கு 200 வரும்.
இந்த 200 160ன்றது இப்ப எத்தனை பிளேயர்ஸ் வரணும் அந்த மாதிரி கவுண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல ப்ரோ, நீங்க ஆடுறத பொறுத்து தான். இப்ப நாங்க 8 பேர் 10 பேர் கூட கூட்டணும், நீங்க தாராளமா ஆடலாம். பட் ஒரு கேமுக்கு ஒரு நல்லா இருக்கிறது பாத்தீங்கன்னா 4 பேர் ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு டைமும் நல்லா இருக்கிற மாதிரி, டைமும் நல்லா போகும். 4 பேர் ஆனீங்கன்னா உங்களுக்கு விளையாடுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதில் 10 பேர் 8 பேர்ன்றது உங்களுக்கு அதிலே டைமிங் அதிகமாகிடும். ஒரு ஒரு கேம் ஆடுறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகிடும். ஸோ அதனால் அது மாதிரி இதாகிடும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச மாதிரி, ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஐ மீன் தெரியாத மாதிரி இருக்குது, அதான் முக்கியம். நம்ம வந்தோம் போனோம் இல்லாமல் வரவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படி விளையாடுறதுக்கு தான் அது மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதனால தான், அதனால் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக வரவங்க என்ன தான் இங்கே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எப்படி சொன்னால் ஒரு கோபமாக வந்தாலும் ஏன்னா டென்ஷனோட வந்தாலும் ப்ரெஷரோட வந்தாலும் இங்கே வந்துட்டு போகும்போது மைண்ட் ரிலாக்ஸாக வெளில போவாங்க. எனக்கு விளையாடுறவங்க இதில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க போகும். ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் கேட்டு கேட்டு இங்கேயும் கேட்கணும்னு தோணுது, டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா? டிஸ்கவுண்ட்டு மேக்ஸிமம் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சதுனால கொடுக்குறோம். இப்போ ஒரு 160 பே பண்ணுறாங்கன்னா ஒரு 150 மேக்ஸிமம். ஒரு 2 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுறாங்கன்னா ஒரு 20 ருபீஸ் சமயம். பரவாயில்ல ப்ரோ, நான் சும்மா தான் பேச்சு கேட்டேன். இல்லை டிஸ்கவுண்ட் இருக்கு, கண்டிப்பாக கொடுக்குறோம் ப்ரோ. மேன் உங்கள் சேனலில் யாராச்சும் நேம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு வந்தாங்களா, ஃபன் வித் கார்த்தின்ற நேம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தரும். டா 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 போடுறா ஒரு கேமை. சூப்பர் ப்ரோ, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஒரு நம்ம ஆனது போகிறோம், ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் சார்ந்து அப்படியே பார்த்துட்டு கண்டிப்பாக ப்ரோ நான் போகிறேன். அவங்களோட நான் ஒரு கேம் போடலான்னு இருக்கிறேன். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலர் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்? க்ரீன். இது க்ரீன் என்னது ப்ரோ? இது க்ரீனில் என்னது? இது க்ரீன் ஆப்பிள் ப்ரோ. ஆக்சுவலாக ப்ளூபெரி மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா ப்ளூபெரி தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. கலர் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்? பைனாப்பிள். இல்லை எனக்கு பிடிக்கும் ப்ரோ, இதுவும் எனக்கு தான். ஆரஞ்சு. அதுவும் ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ, மேகி மட்டும் தான் இருக்கா? மேகி ஜூஸ் மட்டும் தான் இருக்கா? மேகி ஜூஸ் இப்போதைக்கு இருக்கு. பேக் ஆனால் மேகிலே வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் பிளைன் மேகி, ஒன்று சீஸ் மேகி, ஒன்று மைனஸ் மேகி. இப்போ நீங்கள் சாப்பிட்றது மைனஸ் மேகி, சீஸ் மேகி. ஸோ நார்மல் மேகி இல்லை. இப்போ ஃப்யூச்சரில் சாண்ட்விச், பிரெட் ஆம் பிளேட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் கூப்பிடுறீங்களா? கண்டிப்பாக கூப்பிட்றோம் ப்ரோ. பிரெட் ஆம் பிளேட் சாப்பிடணும் ப்ரோ, டெஃபினெட்லி ப்ரோ. ஸோ இங்கே வெறும் இந்த ஐட்டம் தான் வரும் போதா? இந்த சீஸ் ஆமாம் ப்ரோ. பிகாஸ் இங்கே விளையாடுறவங்க ஜஸ்ட் ஒரு சும்மா அந்த டைம் லைட்டாக ஒரு பசிக்கு சாப்பிட்றதுக்கு. யாரும் வரக்கூடாது, வரவங்க சாப்பிட்டு போகணும். அப்புறம் விளையாட எல்லாருமே சாப்பிடணும்னு பிளான் பண்ணாங்க, இடம் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும். கரெக்ட், நல்ல கான்செப்ட் ப்ரோ. சும்மா சாப்பிடும் போது பசி நம்ம, ஏன்னா இப்போ விளையாடுறவங்க வந்து 1 ஹவர்ன்றது ஒரு 2 ஹவர்ஸ் ஆடுவாங்க. விளையாடலாம் டைம் போகிறதே தெரியாது. ஸோ டைம் போகிறதே தெரியாமல் ஒரு லைட்டாக ஒரு பசிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. மானத்தையே என்னன்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் இருந்து, இல்லை ட்ரிப்ளிகேன் நியர்பையில் எங்கன்னா இருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்ககிட்ட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 160 சின்ன டேபிளுக்கோ பெரிய டேபிளுக்கு 200 சொல்கிறாங்க. அதுலேயுமே அவங்க வந்து ப்ரைஸ் நெகோஷியேட்டும் பண்ணுறாங்களாம். அதோட முக்கியம், நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துன்னு சும்மா சொன்னால் கூட போகிறோம். ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காமிச்சா கூட போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ கரெண்டாக அவங்ககிட்ட மேகி சோடா மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் ஃபுட் ஐட்டமே கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோரோவர் என்ன கேட்டிங்கன்னா, சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்டோட ஒரு பெஸ்ட்டாக நம்ம வந்து கேமிங் ஆடுறதுக்கு இந்த இடத்த நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு வாட்டி சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். பை.